வணக்கம். நம்ம நேற்று தான் சாரி இன்றைக்கி தான் ஒரு படம் வந்தோம். அந்த படம் என்ன அப்படின்னா துக்ளக் தர்பார். அந்த படம் வந்து நேற்று விநாயக சக்தி முன்னிட்டு சன் டிவிலே நேற்று ஒரு 6:30 போட்டிருக்காங்க. ஸோ நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அது நேற்று டிவியில் போட்டிருக்காங்க, இன்றைக்கி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸாக இருக்குது. தெரியாமல் தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா. துக்ளக் தர்பார் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு, அப்புறம் சத்யராஜ் பண்ணியிருக்காங்க, பார்த்திபன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கருணாகரன் பண்ணியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் முக்கியமான ரெண்டு பேரை சொல்ல மாட்டேன். இந்த படத்தில் வந்து ரெண்டு பேர் மஞ்சுமா மகன் பண்ணியிருக்காங்க, ராசிகண்ணா பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு அடிமட்ட தொண்டனாக இருக்கிற நம்ம ஹீரோ, ஸோ அந்த ஹீரோ இருந்துக்கிட்டு அவர் எப்படி அரசியல்வாதி ஆகுறாரு, அடிமட்ட தொண்டனாக இருந்து எப்படி முழு அரசியல்வாதியாக பெரிய அரசியல்வாதியாக மாறுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. அண்ட் இந்த படத்தோட கதையை கேட்டவொடனே ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் பார்த்த ஒரு கதை, கேட்ட ஒரு கதையாக மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக காமிக்கணுங்காண்டி ஹீரோ நல்லவராகவும் இருப்பார், கெட்டவராகவும் இருப்பார். ஏன் அப்படின்னா அதுக்கு அவருக்கு ஒரு டிஸார்டர் இருக்கும். ஸோ அந்த டிஸார்டர்னால் அவர் நல்லவனும் அவர் தான், கெட்டவனும் அவர் தான். அப்படி ஒரு கதையையும் வச்சுக்கிட்டு அரசியல்வாதியும் ஆகிறாரு. இப்படி எப்படி ஆகிறாரு, என்ன மாதிரி சூழ்நிலைகள்லாம் வருது, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு ஃபுல்லாக சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3-4 கேரக்டரை நோக்கி தான் படமே போயிட்டு இருக்கு. பெருசாக வேறு யாரும் ஸ்க்ரீன்லேயே வரா பெருசாக அந்தளவுக்கு இல்லை. ஆனாலும் எனக்கு இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஏன் வராங்க எதுக்கு வராங்கன்னே சம்மந்தமே இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு பாலிடிக்ஸ் கதை, சரி அரசியல் சம்மந்தமாக நிறைய உள்ள சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்பி போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாரி நம்பி பார்த்தீங்கன்னா அவங்களை கண்டிப்பாக ஏமாத்திடும். ஏன் அப்படின்னா இந்த படத்தில் வந்து அரசியலுங்கிறது வந்து அப்புறம் கொஞ்சம் இந்த மட்டும் தான் இருக்குது. மற்றபடி பெருசாக அரசியல் கதைங்க மாதிரி தெரியல, அரசியல் கதை தான், ஆனாலும் பெருசாக முழு அரசியல் கதையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் அங்கங்கே வேறு மாதிரி கதையாக இருக்குது. ஸோ அது முழு அரசியல் கதையாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த படத்தை பற்றி. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் வீடியோ சொல்லிட்டு படுத்து அதை நாங்கள் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. ஏங்க தெரியாமல் தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா.